தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற கதையாக வந்து கடந்த சில மாதங்களாக, அதுவும் இந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் படங்களை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் இல்லையான்னு அந்த விவாதத்துக்குள்ளே போகவே வேணாம் நம்ம, அது ஆரோக்கியமாக ஆரோக்கியம் இல்லையான்னு கூட விட்டுருவோம் நம்ம. ரசிகர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்காமல் காஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் இது பட்டவர்த்தனமான உண்மை இது. ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கில்லி படம் வரலாறு காணாத ஒரு பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அப்ராடில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரீலீஸ் படத்திற்கு இப்படி ஒரு ஓப்பனிங், இப்படி ஒரு ஐப்பு, இப்படி ஒரு செலிப்ரேஷன் நான் பார்த்ததே இல்லை. அது காரணம் வந்து கில்லி தான், இன்னொன்று வந்து விஜயோடைய படம். இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஐப்பு, இந்த ஒரு கொண்டாட்டம், இந்த 2K கிட்ஸ் இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது சரியான படம் அப்படின்னா 100% சரியான படம், ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ள ஒரு இன்ஸ்டாவுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு வைரல் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா, கில்லி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சிருந்த ஜெனிஃபர், அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பொண்ணாக ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கோம். அப்புறம் அது ஒரு 2-3 படங்களில் கதாநாயகியாக நடிச்சது, அப்புறம் சின்ன சின்ன துணை வேடங்கள்லாம் நடிச்சது, அப்புறம் காணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தது, அது இது மாதிரி எனக்கு 34 வயசாகுது, ஒரு ஏதோ ஒரு பர்கர் மாதிரியான ஒரு இது வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கு போல. இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல பண்ணேன்னு கேட்குறாங்க. நான் வந்து நல்ல சாப்பாட்டு பிரியை, என் டேஸ்ட்டுக்கு என்னுடைய அந்த சாப்பாட்டு பிரியத்திற்கு ஒத்து போகிற ஒரு நபராக இருந்தால் நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நான் ரெடி, அதுக்கான ஒரு மாப்பிள்ளை இருந்தால் ரைட்டு அப்படின்ட்டு அந்த இதை போட்டிருந்தப்போ அது பெரிய வைரலாகிட்டு இருந்தது. அதை எடுத்து இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க வந்து கில்லி தங்கச்சி, விஜயோடைய தங்கச்சி ஜெனிஃபர் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து இந்த கில்லி படம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெலுங்கில் வந்து ஒக்குடு, மகேஷ் பாபுவோடைய ஒக்குடு படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை ஏஎம் ரத்னம் வாங்கி வச்சுருந்தார். டைரக்டர்னு வந்து தரணி முடிவு பண்ணியாச்சு. தரணி வந்து தில்லு தூள் 2 படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ விஜய் இது வந்து இந்த படத்துக்கு வந்து விஜய் ஹீரோ பண்ணலாமா விக்ரம் வச்சு பண்ணலாமான்னு ஏஎம் ரத்னம் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷனில் இருந்தார். தரணி தரப்புலேருந்து விக்ரம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவருடைய சஜெக்ஷன் என்ன. ஆனால் ரத்னத்துக்கு என்னென்னா, விஜய் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், மகேஷ் பாபு எப்படி ஒரு மாதம், மகேஷ் பாபு என்னெல்லாம் பண்ணுவார் அது விஜயம் பண்ணுவார் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பக்கம். விஜயோடைய கால் ஷீட்டுக்கு அப்போ பெரிய டிமாண்டு, விஜயோடைய கால் ஷீட்டு எஸ்ஏசி கிட்டே வந்து ஏஎம் ரத்னத்துக்கு கொடுக்குறதா, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கு கொடுக்குறதான்னு அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கார் வந்து. அப்போ வந்து விஜய்க்கு வந்து இந்த ஒக்குடு படத்தை போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சு இம்மிடியேட்டாக வந்து ரத்ன சாருக்கு கால் சீட் கொடுங்க அப்படின்றார். ஒரு பெரிய சம்பளம் பேசப்படுகிறது. இந்த நேரம் வந்து தரணி வந்து விக்ரம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்தது. காரணம் என்னென்னா, தில்லு தூள் இந்த படம் கில்லி அடுத்து வந்து ஹார்டிக்காக வந்து விக்ரம் வச்சு ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு. அது தரணிக்கு காரணம் என்னென்னா, தரணி வந்து ரமணின்னு இருந்தப்போ எதிரும் புதிரும்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நல்ல படமாக பேசப்பட்டது, அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, தமிழக அரசுடைய விருதுலாம் கூட வாங்கிச்சு அந்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அதான் தரணிக்கு அப்போ ரமணியாக இருந்த அவருக்கு வந்து பட வாய்ப்பே கிடையாது. நிறைய படங்களில் கோ டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக இப்படியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு இந்த தில்லு பட வாய்ப்பு கிடச்சி விக்ரமுடைய கால்ஷீட்டு, விக்ரம் அவர் வந்து நண்பர்கள் அப்படி வந்து ரெண்டு பேருக்குமான அந்த திரைவாழ்வில் ஒரு பெரிய ஏற்றமாக இருந்த படம் வந்து தில்லு. அப்புறம் வந்து தூள் வந்து ஆக்சுவலாக விஜய் பண்ண வேண்டிய படம், மறுபடியும் நானே பண்ணுறேன் அப்படின்னு விக்ரம் அதில் நடிக்க ஆரம்பித்தார். இப்போ 3வது படமும் கில்லிலையும் வந்து விக்ரம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்போது ஏஎம் ரத்னம் இல்லை வந்து நான் விஜய் சாருடைய கால் ஷீட்டை வந்து லாக் பண்ணியாச்சு, அட்வான்ஸும் கொடுத்தாச்சுன்னு ஓகே சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு. இந்த படம் நிறைய அந்த ஒக்குடலேருந்து நிறைய மாறுதல்கள்லாம் அதில் பண்ணியிருந்தார் தரணி. குறிப்பாக இந்த இதுதான் விஜயோடைய தங்கச்சியாக ஜெனிஃபர் நடிச்சிருந்தாங்களே, இந்த குறும்புக்கார தங்கச்சியாக அண்ணனா அந்த காட்சிகள்லாம் இன்றைக்கும் வந்து தியேட்டரில் ஒரு கலகலகலன்னு இருக்கும். ஆக்சுவலாக தரணி என்ன பண்ணுறது, இந்த தங்கச்சி கேரக்டருக்கு பதில் வந்து தம்பி கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் அவர். விஜய் அண்ணன், இன்னொருத்தர் தம்பி. அந்த தம்பி யாருன்னா, அழகி படத்தில் சின்ன வயசு பார்த்திபனா நடித்த சதீஷ். ஓகே எல்லாம் பண்ணி எல்லாம் இதுவாகிடுச்சு. உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது விஜய்க்கு கொஞ்சம் இதாக இருந்தது, சார் இது மாதிரி அண்ணன் தம்பி அப்படின்றத விட அண்ணன் தங்கச்சி அப்படின்னா அதில் சூப்பராக இருக்கும், ஓகேன்னு சொல்லி இந்த கேரக்டர் உள்ளே வந்தது. அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது நமக்கு வந்து. குறிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய விஜய் ரசிகர்கள் அந்த கில்லி வீடு எங்கே, வீடு எங்கன்னு தேடி தேடி சென்னையில் பல நாட்கள் அலைஞ்ச சம்பவங்கள்லாம் உண்டு. அதை வந்து தரணியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் வந்து.
அது நிஜமான வீடே கிடையாது. வந்து த்ரிஷாவோட வீடாக கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டிலேருந்து அப்படியே உள் வழியாக ஏறி மொட்டை மாடி வழியாக வரலாம், மொட்டை மாடியில் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப வந்து உள்ளே வந்து இங்கே தங்கிக்கலாம். த்ரிஷாவை அது மாதிரி தான் கொண்டு வந்து இவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க வீட்டில், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே கொண்டு வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இது எங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு செட்டு போட்ட வீடு. அப்போ நாங்கள் பத்திரிகையாளர் 2004 இருந்தப்போ அந்த படத்தினுடைய பிஆர்ஓ நெல்லை சுந்தரராஜன் அவர் என்ன பண்ணார், ஒரு 15-20 பேர் தான் இருப்போம், ஒரு வேன் வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட்டு போனார். எதுவுமே சொல்லலை. இப்போ விஜய் படம் கில்லி படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க ப்ரொடியூசர் ரத்ன சார் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு போய் இறங்கி நின்னால் மகாபலிபுரம் தாண்டி அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வீடு இல்லாத ஒரு ஒரு சின்ன காலனி மாதிரி அப்படி வந்து கட்டி இது பண்ணியிருக்காங்க. அசந்து போயிட்டோம். போய் எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்தா நிறைய இடங்களில் நிஜமாகவே காங்கிரீட்டு செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணியிருந்தார் அந்த இதுவுக்கு. அந்த வீடு தான் பிற்காலத்தில் அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ரொம்ப காலம் விஜய் ரசிகர்கள் வந்து சென்னையில் தேடிட்டு போன சம்பவங்கள்லாம் உண்டு. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், அப்புறம் வந்து கடற்கரை தெரியும். அது வந்து அந்த அந்த வீடு அந்த படத்தினுடைய பேக்ராப்புக்கு பெரிய உதவியாக இருந்தது. அதை வந்து 7 ஏக்கரில் அதை செட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் அவருடைய சினிமா வாழ்வில் அதிக கால்ஷீட் கொடுத்த படம் வந்து இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 200 நாள் கால்ஷீட் கொடுத்துருந்தாங்க. 200 நாள் அந்த படத்தில் நடித்த தாமு, சாப்ளின் பாலு, இப்போ கூட சாப்ளின் பாலுக்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசியிருந்தப்போ கில்லி தான் சொல்லியிருந்தார், சார் எங்களுக்கே 80 நாள் கால்ஷீட் சார் அப்படின்னார். 80 நாள் கால்ஷீட், டெய்லியும் மீட்ரு, டெய்லியும் பிரமாதமான சாப்பாடு, அதுவும் விஜய் கூடயே இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. இதில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது நமக்கு தெரியும். வந்து இந்த ஓட்டேரி நரி கேரக்டரு, அப்புறம் வந்து அந்த சாங்கு இடையில இதெல்லாம் இது பண்ணது. ஆக்சுவலாக தெலுங்கில் எப்படி இந்த கதை வந்து இதில் எப்படின்னா வந்து ஒரு கபடி வீரர் மதுரைக்கு கபடி விளையாட போகும்போது அங்கே த்ரிஷாவை வந்து பிரகாஷ்ராஜோடைய பிடியில் இருக்கக்கூடிய த்ரிஷாவை காப்பாற்றி கொண்டு வர்றது இதான் ஒன்லைனும். அதான் தெலுங்கில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒரு ஒரு தாதா வச்சு யாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போகிறப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா ஒருத்தங்கிறது, அங்கேருந்து எப்படி கொண்டு வர காப்பாற்றி வர்றாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் ஆனால் தமிழுக்காக நிறைய தரணி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தார். இதில் குறிப்பாக இதில் டயலாக் வந்து பெரிய அளவில் இட்டுங்க. இப்போ கூட அந்த தியேட்டரில் வந்து கொண்டாடுறாங்க டைலாக் வந்து. தம்மா துண்டு பிளேட நம்பரியே உன் வாழ்க்கையை நம்ப வேண்டித்தானுட்டு விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பார். அப்புறம் வந்து நீ வந்து கபடி ஆடலாம், அப்புறம் வந்து கில்லி ஆடலாம், என் கதகளி கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் ஆடாதரா அப்படின்ற சொல்கிற டைலாக்கு எல்லாம் பெரிய இட்டு. குறிப்பாக கோபிநாத்துடைய கேமரா, பிரமாதமான ஒரு கேமரா. கோபிநாத் தொடர்ச்சியாக நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தெலுங்கில் வந்து அந்த ஒக்கடு படத்தை வந்து பவன் கல்யாண் நடிக்க வேண்டியது வந்து நம்ம வந்து பவன் கல்யாணுக்கு தான் போயிட்டு படத்தினுடைய டைரக்டர் கதை சொல்லி அந்த கதை கேட்டோ கேட்கல. ஏன்னா அவருடைய அண்ணனை வச்சு ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துருந்தனால அவர் கோபமாயி வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் தான் மகேஷ் பாபுக்கிட்ட அந்த படம் போச்சு. மகேஷ் பாபு நடித்து அந்த படம் பெரிய இட்டானே பவன் கல்யாணே சில இன்டர்வியூலாம் சொல்ல ஆரம்பித்தார். வந்து நான் ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டு வேற ஒரு இதுக்காக வந்து ஒரு நல்ல கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அது இப்போ தான் தெரியுது அப்படின்னு. கில்லி படம் தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் 4 வருஷம் கழிச்சு தாங்க டிவிலேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் அப்படி ஒரு ஓட்டம் ஓடிச்சு. இந்த அப்படி போடு போடு சாங் வந்து எத்தனை தியேட்டர்களில் வந்து மறுபடியும் ரிப்பீட்டு, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டு அந்த பாட்டை இப்போ நீங்கள் போய் இந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் ஹைவேயில் போய் நிறுத்துவாங்க வந்து இந்த சாப்பாடு கடையில். அப்போ இந்த கேசட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்கே திரும்பினாலும் இந்த பாட்டு தான் வந்து அப்படி ஒரு பட்டய கலப்பின ஒரு பாட்டு. குறிப்பாக இது கூட ஒரு சம்பவம் உண்டு. ஏன்னா ஏஎம் ரத்னம் என்ன முடிவு பண்ணார், தெலுங்கில் உள்ள அந்த டியூனை அப்படியே வந்து இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் வித்யாசாகர் சார் அதை தொடவே தொட வேணாம், இது தமிழ் ஆடியன்ஸ் எப்படி விரும்புவாங்க, விஜய்க்கு எப்படி வந்து மியூசிக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார், இன்னும் இதில் மட்டும் ஃப்ரீடமாக விட்டுருங்கன்னு ஒன்று ஓகே சார் உங்கள் விருப்பம் அப்படின்னு தான் இந்த சாங்லாம் உருவாச்சு. தெலுங்கில் வேறு மாதிரி இருக்கும் இப்படி ஒரு பட்டயக்கலை வந்து. ஆஷிஷ் வித்யார்த்தி அவர் விஜயோடைய அப்பாவாக கில்லி படத்தில் நடிச்சிருப்பார். அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் சொல்லியிருந்தார், நான் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்தாலும் வந்து என்னை பார்க்குறவங்களாம் கில்லி அப்பா கில்லி அப்பா கில்லி அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒரு தாக்கத்தை அந்த படம் உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த படத்துடைய இட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தியேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லுங்க, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு கூட அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம், இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும், இதை எப்படி வந்து இவங்களாம் வந்து கொண்டாட போகிறாங்கன்னு பார்த்தா விஜய் ரசிகர்கள் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. நான் கோட் படத்துக்கே அந்த அப்டேட்டுக்கே அவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை, இருந்தது இவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் அந்த கில்லி படத்தை
தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டை தாண்டி உலகம் முழுக்க வந்து இப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா இதுதான் ஒரு ரீரிலீஸ் படத்தினுடைய வெற்றி, இதுதான் ஒரு கண்டென்ட், இதுதான் ஒரு மாஸ் ஹீரோடைய பெரிய பலம் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை.